தொப்பையை குறைக்க உதவுற யோகாசனங்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அதே அளவுக்கு யோகாசனங்களையும் செஞ்சோம் அப்படின்னா பெர்மனண்ட்டாகவே தொப்பையை குறைக்கலாம். முதல் படி, நேராக நின்று கைகளை மேலே தூக்கி விரல்கள் ஒன்றோடு ஒன்று கோத்த மாதிரி உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கணும். பின் குதிகால்களை மேலே உயர்த்தி முடிஞ்ச வரைக்கும் உடலையும் மேலே உயர்த்தி 5 நிமிடம் வரைக்கும் இருந்துட்டு பின்னாடி பழைய நிலைமைக்கு வரணும். இந்த மாதிரி 3 தடவை செய்யணும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சால் தொப்பையை விரைவில் குணப்படுத்தலாம். படத்தில் காட்டப்பட்ட இந்த 5 நிலைகளையும் சூரிய ஒளி படுற இடத்துல செஞ்சுட்டு வந்தோன்னா உடல் மட்டுமில்லாமல் மனசும் ரிலாக்ஸ் ஆகும். பாதங்களை ஒன்றா சேர்த்து நிமிர்ந்து நின்று மூச்சு வெளியில் விட்டபடி உடலை தளர்த்தி குனிந்து கைகளால் கால்களோட பெருவிரலை இல்லை கணுக்காலை பிடிச்சிக்கணும். முழங்கால் கொஞ்சமும் வளையக்கூடாது. கால்களை விரைப்பாக வச்சுக்கணும். முகத்தை முழங்காலை நோக்கி அணுக செய்யணும். ஆரம்பத்தில் கால் விரலை பிடிக்க வராது தான், கைகளை கணுக்கால்களை பிடிச்ச மாதிரி முகத்தால் கால்களை தொட முயற்சிக்கணும். 1-2 வாரங்களில் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம முகத்தால் முட்டியவே தொடலாம். இந்த ஆசனங்களோட இன்னும் பல ஆசனங்கள் இருக்குது தொப்பையை குறைக்கிறதுக்கு.